ஐயா காவல்துறையை சார்ந்த துணை ஆணையாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கரிசல் காட்டு இலக்கியத்தினுடைய அரசர் கி ராஜநாராயணன், அதில் நமக்கு சந்தேகம் இல்லை. அப்போ கரிசல் காட்டு எழுத்தினுடைய இளவரசர்னு ஒருத்தர் வேணும் இல்லையா, அவர்தான் நம்முடைய எழுத்தாளர் வெள்ளாமை நாவலினுடைய ஆசிரியர் மகேந்திரன் ஐயா அவர்கள். நீங்கள் இந்த நந்தனம் கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள்கிட்ட போய் ஒரு அறிவுரையை சொல்லிட்டு வெளியில் வர முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஆமாம், நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் டிபியில் என்ன வைக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டு வந்தவர். என்ன வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த இடத்துல போய் ஒரு கிளிக் பண்ணி அதைத்தான் நீங்கள் டிபியில் வைக்கணும், அதுதான் உங்களுக்கான சரியான வாழ்க்கை முறையாக இருக்கும் அப்படின்னு மிக அழகாக பாடம் நடத்தாமலேயே பாடத்தை புகட்டியவர். அவர்களினுடைய வாழ்த்துறை இப்போது இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற இலக்கிய ஓவிய ஆளுமைகளே, அதே போல் இங்கே அமர்ந்திருக்கின்ற இலக்கிய ஆளுமைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். என்ன ஏன் கூப்பிட்டாங்கிறது தெரியல சார், என்னை ரொம்ப கம்பல் பண்ணி தான் சொன்னாங்க இங்கே வாங்க வாங்க, நான் வரேன், நான் வந்து ஆடியன்ஸாக உட்காந்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். பட் இல்லை, நீங்கள் பேசணும் அப்படின்னாங்க. அது ஒரு அன்பின் மிகுதியால் சொன்னது தானே ஒழிய தகுதியின் மிகுதியால் சொன்னதில்லை அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இது இலக்கிய வட்டம், நான் வந்து ஒரு இலக்கியத்துறைக்கு ரொம்ப ரொம்ப புதுசானவன். ஒரு நாவல் எழுதினேன் வெள்ளாமை என்ற தலைப்பிலே, அதை தவிர்த்து சிறு ரைட்டப்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுகளை எழுதி கொண்டிருக்கிறேன். மற்றபடி இன்னொரு நாவல் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி இலக்கியத்துக்கு நான் வந்து ஒரு பல வருடப்பட்ட அனுபவங்கள் உள்ளவன் என்று என்னால் சொல்லிக்கொள்ள முடியாது. இருந்தாலும் காலங்காலமாக வாசித்து கொண்டே இருப்பவன். அதிலே திரு தமிழ் மகன் அவருடைய எழுத்துக்களை நான் பல நாட்களிலே வாசித்திருக்கின்றேன். அதுவும் குறிப்பாக சமீபமாக ஒரு 2 வருட காலமாக அவர் அறிமுகமான முன்பு கொஞ்சம் அதிகமாகவே வாசித்து கொண்டிருக்கின்றேன். அதில் அவர் கொடுத்த அந்த 100 சிறுகதைகள் அப்படின்ற ஒரு தொகுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு இதை படிச்சுட்டு நீங்கள் வந்து பேசணும்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன், உங்களுக்கு செல்வாக்கு இருந்துச்சுன்னா ஒரு 10 நாள் லீவ் வாங்கி கொடுங்க, நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு நான் வந்து அதை படிக்கிறதுக்கான ஒரு அதிகமான நேரம் என்னால் செலவழிக்க முடியலை. இருந்தாலும் கூட எனக்கு வந்து நான் ஒரு அதில் ஒரு குறிப்பிட்ட சில கதைகளை நான் வாசித்தேன். ஏற்கனவே அவருடைய கதைகளை படிச்சிருக்கிறேன். இருந்தாலும் கூட அந்த இப்போது சமீபத்தில் அந்த இதுக்காக இந்த இன்னைக்கு பேசணுமேன்றதுக்காக சில கதைகளை படிச்சுட்டு வரும்பொழுது சில விஷயங்கள் எனக்கு மனதில் பட்டது. அது இதுவரை பார்க்காத சில விஷயங்கள் இப்பொழுது இந்த வாசிப்பில் எனக்கு பட்டது. அது என்ன அப்படின்னா, அந்த ஒரு உரையாடல்கள் வந்து மிக மெல்லிய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த உளவியல் நுட்பம் வந்து அவருக்கு கைவரப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். நிறைய அந்த குறிப்பாக வந்து உதிரிப்பூக்கள்னு ஒரு சிறுகதையை படித்தேன். அந்த உதிரிப்பூக்கள் இந்த சிறுகதைன்றது வந்து அதை பல பேர் சினிமாக்கள்லையும் எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு காட்சிகளை பல நாடகங்கள்லையும் பார்த்துருப்போம், பல நாவல்களையும் நாம் படிச்சிருப்போம். ஆனால் அந்த சிறுகதைக்குள்ளே அவர் அதை கொண்டு வந்த விதம் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அது ஒரு கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அதாவது சொல்லப்பட்டதெல்லாம் காதல்னு சொல்ல முடியாது. சொல்லாமலே நிறைய காதல்கள் வந்து உணர்வு நிலையிலேயே அப்படியே வந்து தேங்கி போன வாழ்க்கைகளும் நிறைய உண்டு. இந்த ஒரு சூட்சுமத்தை வந்து அவர் மிக அழகாக சொல்லியிருப்பார். அந்த அழகின் ஒரு படம் கூட பார்த்துருப்பீங்க, அது ஒரு இலக்கிய தரம் வாய்ந்த படம் என்பேன் நான். அந்த திரைப்படத்தில் கூட வந்து அவ்வளோ பெரிய திரைப்படத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து இவர் ஒரு சிறுகதையில் மிக அழகாக திணித்து வைத்திருப்பார். ரொம்ப அழகாக இருந்தது அந்த கதை படிக்கிறதுக்கு. அவங்க அந்த உரையாடல் வந்து அந்த உரையாடலில் வந்து ஒரு வார்த்தை மீறினா கூட வேறு எங்கேயோ போயிடும். அந்த ஒரு நுட்பத்தை வந்து அவர் அழகாக நான் திருப்பி அதை படித்தேன். திருப்பி படித்து அதை வந்து எப்படி ஒரு டிரான்சிஷன், ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை பதிலுக்கு எந்த வார்த்தையை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் அவர்கிட்ட வந்து பயிற்சி எடுக்கணும் போல் எனக்கு தோணுச்சு. அதுதான் உண்மை. நான் வந்து எனக்கு நிறையவே பயிற்சி தேவைப்படுது. நான் அந்த முதல் நாவலை வந்து வாசித்து விட்டு நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, நிறைய சரியான நாவலாக இருக்கிறது, ஆனால் வந்து ஒரு அந்த ஒரு எழுத்தாளனுக்குன்னு சில உத்திகள் உண்டு, அதுகளில் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அது எங்கேங்கிறத எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 4-5 எழுத்தாளர்களை நான் அணுகும்போது அதில் அவரும் ஒருத்தர். அவர்கிட்ட நிறையவே கேட்டிருக்கிறேன், எந்தெந்த இடங்கள்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேங்கிறத சொல்லுங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு நாவலில் வந்து ஒரு நாவலோ சிறுகதையோ அல்லது ஒரு பொதுவாக ஒரு படைப்போ எதுவாக இருந்தாலும் அந்த டிரான்சிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சீன்லேருந்து ஒரு உரையாடலேருந்து இன்னொரு உரையாடலுக்கு தாவுவது, அல்லது அந்த உரையாடலேயே ஒரு வார்த்தையிலேருந்து இன்னொரு வார்த்தைக்கு எதுவும் விதை பதிலாக வைப்பது, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன உத்திகள்.
அந்த உத்திகளில் வந்து அவருடைய எழுத்துக்கள் வந்து ஒரு வாசிப்பு அனுபவத்தை கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு இருந்தாலும் கூட எனக்கு ஒரு பயிற்சியை கொடுத்தது என்பதுதான் எனக்கு ஒரு முக்கிய மிக முக்கியமான விஷயமாக எனக்குப்படுது. அந்த விதத்தில் அவருடைய எழுத்துக்களை வந்து நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். அதே போல் தான் கோணம்னு சொல்லி ஒரு சின்ன சிறுகதை தான். கோணம் வந்து அதாவது ஒரு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த ஊருக்குள்ளே வர்றாரு. வரும்போது அவர் வந்து இந்த விஷயத்தில் நான் இங்கே நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல போகிறேன், அதான் எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் அந்த வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே இறங்கி வந்து அந்த ஒரு அத்தை வீட்டுக்கு போகிறாருன்றது தான் கதை. அங்கே போய் என்ன உரையாடல் நடக்குங்கிறது தான் கதை. அதில் வந்து அவர் அந்த அறிமுகமாகிறதும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போதும் சரி ரொம்ப நுட்பமாக சொல்லிட்டு போகிறாரு. அதில் குறிப்பாக வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த ஒரு மாற்றத்தை காட்டுறாரு. ஒரு வெளிநாட்டிலேயோ அல்லது நகர்ப்புறத்திலேயோ பணியாற்றக்கூடிய ஒரு ஒரு மனிதன், ஒரு இளைஞன், திருப்பி அதே தான் பிறந்த அதே ஊருக்கு திருப்பி செல்லும்போது ஒரு சின்ன நுட்பம் தான் அது. அந்த காலை வந்து சூவை கழட்டிட்டு உள்ளே வைக்கணுங்கிற ஒரு புதிய சூழ்நிலை வந்து அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அந்த அதாவது இப்போ வழக்கமான நம்ம கிராமங்களில் செருப்பு இல்லாமல் தான் நாமெல்லாம் அப்படி தான், என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான், என்னுடைய அனுபவங்கள்லாம் அப்படி தான். கிட்டத்தட்ட 12 வகுப்பு வரைக்கும் செருப்புன்றது எனக்கு நமக்கு என்னென்னு தெரியாது. ஆனால் திருப்பி நம்ம இன்றைக்கி போகலாம்னா செருப்பு இல்லாமல் நம்ம அதே விதியில் ஒரு 4-8 கூட நம்மளால் வைக்க முடியாது. அதுதான் உண்மை. அப்படி தான் நம்ம வாழ்க்கையை நம்மளை மாற்றி விட்டுருச்சு. அந்த ஒரு நுட்பத்தை வந்து அந்த ஒரு பேராகிராஃபில் சொல்லியிருப்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது. அது எதுக்காக சொல்லணுங்கிறத வழிய சொல்கிற மாதிரி அது தெரியல, ஆனாலும் வந்து அது போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாரு. ஒரு அழுத்தமான விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிறார். இந்த செருப்பை சூவை கழட்டிட்டு சாக்ஸை கழட்டிட்டு காலில் வைக்கும்போது அவர் அவன் மனசுக்குள்ள ஏற்படுற ஒரு தயக்கங்கள், இது நடக்க முடியுமான்ற ஒரு தயக்கம், நடந்து பார்ப்போமே அப்படின்ற ஒரு இதோட நடந்து போகிறார். இது வந்து நான் ஹாஸ்டல்லையோ அல்லது நான் தங்கியிருந்த இடங்கள்லையோ இது இப்போ சமீப காலங்களில் இல்லாத ஒரு புது பழக்கமாக இருக்குது. இருந்தாலும் அந்த சொந்த வீடுன்னு வரும்போது நான் இப்போ பழைய பழக்கம் வந்து டக்குனு ஞாபகத்துக்கு வந்து செருப்பு இல்லாமல் உள்ள போகணுன்ற எண்ணம் வருது. அந்த ஒரு காட்சி வந்து ரொம்ப நுட்பமாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து ஒவ்வொரு காட்சியிலையுமே வந்து அவருடைய அந்த நுட்பமான அந்த அதே போல் உரையாடல்கள்லையும் அப்படி தான், ஒவ்வொரு உரையாடல்கள்லையும் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அவருடைய இலக்கிய இந்த கோணம் சிறுகதையில் மிகவும் ஆச்சரியப்படுத்திய இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, அது கீழே நான் பார்க்கும்போது 1991 எழுதின கதைன்னு போட்டிருந்தது. அப்போ அவருக்கு வயசு 22-23 தான் இருந்திருக்கணும். ஆச்சரியமாக இருந்தது. 22-23 வயசில் வந்து இவ்வளோ அழகான ஒரு சிறுகதையை எழுதியிருக்கிறார், இத்தனை வருஷமாக எழுதி கொண்டே இருக்கிறார். நம்ம இத்தனை வயசுலையும் கூட நம்மளால் வந்து ஒரு எழுத முடியுமாங்கிறது சந்தேகம் தான். இந்த இவ்வளோ காலமாக கிட்டத்தட்ட அவருக்கு 64 பிறந்தவர், இன்றைக்கு அவருக்கு வந்து 56 வயசாக சார், 56 வயசில் வந்து மிகப்பெரிய ஒரு நெடும்பரப்பை கடந்து வந்திருக்கிறார்னு சொல்லணும், இலக்கிய நெடும்பரப்பை கடந்து வந்திருக்கிறார். இதுக்காக அவர் எவ்வளோ எழுதியிருக்கணுங்கிறத விட எவ்வளோ படிச்சிருக்கணுங்கிறதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. எவ்வளோ எழுதியிருக்கிறாருங்கிறது எழுதிடலாம், பட் அதுக்கான அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அந்த அனுபவங்களை பெறுவதுங்கிறது ஒரு பெரிய திறமை பெரிய மெனக்கடல். அதற்கான ஒரு தேடல்கள் வேணும், அதற்கான ஒரு எண்ணங்கள் வேணும், அதற்கான தயாரிப்புகள் வேணும். எல்லாத்துலேயுமே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு சில எழுத்தாளர்களை தவிர்த்து இவ்வளோ பெரிய இலக்கிய நெடுமுறப்பை கடந்து வந்தவர்னு பார்த்தோம்னா அது இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு இவராக தான் இருக்கும், வேறு யாரும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய எழுத்தாளர்கள் கூட ஒரு 10 கதைகள் 15 கதைகளோடு நிறுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். எக்கச்சக்கமான சிறுகதைகள், 100 சிறுகதைகளை கொண்டு வந்து கொடுக்கும்போது எனக்கே பிரமிப்பாக இருந்தது. அவ்வளோ பெரிய தொகுப்பு அது. அவருடைய எழுத்துக்கள் மேலும் மேலும் தொடர வேண்டும், அவருடைய பணி சிறக்க வேண்டும், இன்னும் நிறைய படைப்புகளை படைக்க வேண்டும், எங்களுக்கெல்லாம் வாசிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி அவரை மேலும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகான ஒரு வாழ்த்துரை. பேசும்போது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும், அதுதான் எழுத்தினுடைய வெற்றி. அப்படித்தான் அந்த நாவலை அந்த கதைகளை உள்வாங்கி கொண்டு தான் ஒரு புதிய கதைகளை வந்து உருவாக்கி தந்திருக்கின்றேன் அப்படின்ற ஒரு அழகிய விஷயத்தையும் வந்து சொல்லி கொடுத்தார். அதுதான் ஒரு எழுத்தாளனுடைய வெற்றியாக நாம் வந்து இந்த மன்றத்தில் பார்க்கின்றோம். அப்படி ஒரு தொடர்ச்சி என்பது தான் இந்த தமிழுக்கு வந்து தேவை. தொடக்கம் எப்படி முக்கியமோ அதே போல் தொடர்ச்சியும் மிக மிக முக்கியம். ஆனால் பாவம் ஒரு வருத்தமும் பட்டிருக்காரு, இன்னும் என்னால் அவ்வளோ வந்து எழுத முடியலையேன்னு. ஆனால் இந்த கொரோனா தொற்று நோய் காலங்களில் காவலர்களினுடைய பணி அப்படின்றது ரொம்ப பெரிய மகத்தான ஒரு பணி. இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறையினுடைய அருங்காட்சியகம் எழும்பூரில் தொடங்கப்பட்டிருக்கு. அது தொடங்கி ஓராண்டு நிறைவடைஞ்ச அந்த நாளை வந்து புதன்கிழமை அன்னைக்கு கொண்டாடுறாங்க. அதில் இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, இந்த தொற்று நோய் காலத்தில் இந்த பணியாளர்கள் மேற்கொண்ட
பணியை பாராட்டி ஒரு புலியை அப்படியே அது இறந்ததுக்கு அப்புறமா அதை ரொம்ப அழகாக பத்திரமாக பக்குவப்படுத்தி வைத்து கொண்டிருந்த அருங்காட்சியத்திலிருந்து ஒருத்தர் அந்த நிஜ புலியை கொண்டு வந்து போலீஸ் அருங்காட்சியகத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்கார். அந்த அளவுக்கு உங்களுடைய சேவை இருப்பதனால் உங்களுடைய பணிகள் அப்படி பகிர்ந்து போயிருக்கிறனால உங்களால் இதை செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வருந்த வேண்டாம். பிள்ளைகள்லாம் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தோன்னே நாளைக்கு சப்மிட் பண்ணோன்னா இன்றைக்கி ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு நாள் டைம் கிடைக்குமா மேடம் அப்படின்னு கேட்குற மாதிரி எழுத்தாளர்கிட்ட ஒரு 10 நாள் லீவு கிடைக்குமான்னு வேற கேட்டிருக்காரு. அதனால் அந்த நெருக்கடியெல்லாம் உங்களுக்கு வராது. நீங்கள் இன்னும் கூடிய விரைவில் பல பல நாவல்கள் எழுதுவீர்கள். அந்த நாவலையும் இந்த டிஸ்கவரி புக் பேலஸே வெளியிடும் என்று சொல்லி ஒரு நல்ல வாழ்த்துறையை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.